முற்றம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களின் அருமையான வாழ்வியல் சிந்தனைகளில் விளைந்த ஒன்று. மனித இனம் மற்ற உயிரினங்களைப் போலவே இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற பிரபஞ்ச விதியின் அடிப்படையில் மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான உறைவிடத்தில் ஒரு முக்கியமான கட்டுமானம்தான் இந்த முற்றம். இந்த முற்றம் அமைத்து கட்டுவதனால் ஏற்படும் உடல் நலன்கள் குறித்து இப்போ பார்க்கலாம். தீங்கு விளைவிக்கும் கிருமி தொற்றுகளை அழிப்பதற்கு தேவையான இயற்கையான சூரிய வெளிச்சம் போதுமான அளவில் முற்றத்தின் வழியே ஊடுருவும். பரவலான காற்றோட்டம் கிடைக்கிறது. சூரிய குளியல் எடுக்க விரும்புவோர் மாடி வசதி இல்லாத சூழலில் வீட்டு முற்றம் நல்லதொரு வாய்ப்பாக இருக்கும். வடகம், வத்தல் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை காய வைப்பதற்கான ஒரு இடமாக இது விளங்கியது. மழை காலங்களில் குறிப்பிட்ட அளவு மழை நீரை வீட்டுக்குள் சேகரித்து வெப்ப சமநிலையை கட்டுக்குள் வைக்கவும் உதவியது. பௌர்ணமி முழு நிலவின் ஒளியை அனுபவித்தபடி குடும்பத்தோடு உணவு உண்டு மகிழ்ந்து தாத்தா பாட்டியிடம் கதை கேட்டு ஒரு வளமான தலைமுறை வளர இது உதவியது. வீட்டு முற்றத்தினால் ஏற்பட்ட உளவியல் நன்மைகள். அவ்வப்போது குடும்பத்தை ஒருங்கிணைக்கும் ஒரு மையப்புள்ளியாக இது விளங்கியது. விண்மீன்களையும் நிலவையும் பார்த்து கொண்டு படுத்தபடியே அவற்றுடன் உரையாடி கொண்டிருக்க நமக்கு நேரமும் இருந்தது. முற்றத்தில் வந்தமரும் பறவைகளுக்கு தானியங்களை கொடுத்து உயிர் நேயத்தை குழந்தைகளுக்கும் போதித்தனர் நம் முன்னோர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே, வணக்கம்.